கற்பதற்காக மறைந்திருக்கும் தாய்மார்களுக்கும் மற்றும் கற்க கசடர கற்றவை கற்றப்பே நிற்க அதற்கு தகையென்று முறையோடு நுழை கற்று அவையில் அமர்ந்திருக்கும் ஆண்டோர்களுக்கும் சான்றோர்களுக்கும் மற்றும் நாடகத்தின் விழாவினையும் வருடந்தோறும் வருடந்தோறும் மிகவும் சிறம் சிறப்பாக ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கும் தனியாமங்கலம் கிராமத்தார்களுக்கும் விழா கம்பியார்களுக்கும் மற்றும் தெளிவாக எப்பொழுது வந்தாலும் ஒளிபெருக்கி அமைத்து தரக்கூடிய எங்களுடைய ஏஎஸ் மணியின் கீழ்வள ஒளிபெருக்கி உரிமையாளர்களுக்கும் மற்றும் எங்கள் அனைவருக்கும் மாலை அணிவித்து கலைஞர்களை கௌரவப்படுத்திய கிராமத்தார்கள் விழா கமிட்டியார்கள் அனைவருக்கும் மனமானது நன்றியினையும் நன்றி கலந்த வணக்கத்தையும் உறுத்தாக்கிக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம், வணக்கம், வணக்கம். ஆக ஆறு திறந்தோள் வாழ்க, ஆறுமுகம் வாழ்க, வெப்பி குருசை தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வேலியறியும் அங்கை வாழ்க, ஆனைதன் அணங்கு வாழ்க, மாறியெல்லாம் தெய்வையானை வாழ்க, வாழ்க சிறடியார்கள் எல்லாம் என்று மிருகப்பெருமானை, சண்முகனை, சரவணனை, குகனை, குருபரனை, வேலவனை, சினாச்சரனை, கந்தனை, கடம்பனை, ஆறுமுகப் பெருமானை வணங்கி வழிபாடு செய்துவிட்டு என்னுடைய தந்தையை சென்று சந்திக்க வேண்டும். அப்பா எவ்வளோ அழகா வந்து அரிசியா அப்பா நீளங்கள்லாம் எவ்வளோ அழகா சொல்லிட்டாரு. அப்பா போய், அப்பா போய் பார்க்கணும். அதனாலே முருகனுக்கு எங்கள் முதல் வணக்க முருகப் பெருமானை வணங்கி விட்டு அருண் வரும்பொழுது அசைய கூடாது. இப்ப நாங்கெல்லாம் வந்தா தூங்கலாமா? அது என்ன அர்த்தம்? நாங்கெல்லாம் வரும்போதுன்னு சொல்லலாம். அருண் வரும்போது மட்டும் என்ன அர்த்தம்? நீங்க தான் இந்த நாடகத்தை கதை நான் ஒத்துக்கிறோம். அழகான பழனி மலையாண்டவாணுதினமும் பாட வந்தேன். பாலை என்ற ஐந்து பேர் இளங்களிலே குறிஞ்சி இனம் சிற்றூரை பரிபாலனம் செய்தவரும் நம்பி தலைவனுக்கும் நங்கை மோகினிக்கும் வள்ளி என்ற பெயரோடு வளர்ப்பு பிள்ளையாக விளைந்து வருகிறேன். குல விளக்கப்படி பருவமடைந்த பெண்கள் எல்லாம் திணைக்காவல் புரிய வேண்டும், ஆண்கள் உழுது வயிறிட்டு வேட்டைக்கு செல்ல வேண்டும். இது எங்களுடைய இன வழக்கமாக நடந்து வரக்கூடிய ஒரு சம்பிரதாயம். அதற்கெனங்க எனக்கு அனைவருக்குமே இணைய தமிழ் தமிழர் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஆமா, தமிழ் புத்தாண்டை பத்தி அப்புறமா பேசுவோம். முதல்ல அப்பா போய் சந்திக்கணும். அப்பா, அப்பா வாங்க, உங்களை சந்திக்கிறதுக்கு ஒரு வருஷம் காத்துட்டு இருக்க வேண்டியதா இருக்கு. வழக்கம் மக்கள் எல்லாம் காவலுக்கு அனுப்பினு ஒரே குறைகள் கூறுகிறார்கள். வாழ்க்கையில ஒரு நாள் என்னுடைய முகமே அப்படித்தானப்பா. இருக்கீங்களா? அப்படியே வீட்லயே அப்படித்தே இங்கேயே அப்படிதான். விதைக்கப்பட்டுள்ளது திணை பெயர்களை பறவைகள் கொய்து விடா வண்ணம் கண்ணும் கருத்துமாக ஆளோடும் சோயின்றி பறவைகளை விரட்ட வேண்டுமா? திணைக்கு துணைக்காக நான் செல்கின்றேன். எனக்கு துணைக்காக அப்பா சொன்ன மாதிரி என்னுடைய தோழிகள்லாம் வராங்க. தோழி ஒருத்தி வரா, தோழி மாதிரி ஒரு பெண்ணை அழைச்சிட்டு வந்திருக்கோம். ஆமா, அவங்க எல்லாம் கூட்டிகிட்டு போய் நல்ல முறையாக காவலை பார்க்க வேண்டும். காவல் எம்பெருமான் முருகனுக்காக வேலுண்டு வினை இல்லை, யாம் இருக்க பயமே நின்ற பக்தர்களுக்கு அபயகரத்தையும் ஆறுதல் வார்த்தைகளை வழங்கக்கூடிய ஒரே இறைவன் முருகப்பெருமான். அது இன்று ரொம்ப அற்புதமான திருநாள், தமிழர் திருநாள். தமிழ் புத்தாண்டு ஆரம்பிக்கக்கூடிய நாள். நம்ம எல்லாம் ரொம்ப பிரசித்தியாக கொண்டாடுறது எது அப்படின்னா ஜனவரி 1ஆம் தேதி தான் கொண்டாடுவோம். ஆனால் முறையோடு தமிழர்களாகிய நம்ம எல்லாம் கொண்டாடணும் அப்படின்னா இன்றைய நாள் தான் கொண்டாடணும். ஏன் அப்படின்னா இன்று தான் சரியாக சூரியன் கிழக்கு நோக்கி சரியாக உதிக்கக்கூடிய நாள். இப்போ மற்ற நாள்லாம் வேறு திசையில் உதிப்பார்னு அர்த்தம் கிடையாது. இது வரைக்கும் வடகிழக்கில் உதிச்சிட்டு இருந்தார். சித்திரையிலேருந்து ஆடி வரைக்கும் இனிமேல் கிழக்கில் உதிப்பார், அதற்கு மேலே தென்கிழக்கில் உதிப்பார். அப்போ சூரியனுமே திசை மாறி தான் உதிப்பார். சித்திரை 1லிருந்து தான் சரியாக சூரியன் கிழக்கு நோக்கி உதிக்கக்கூடிய நாள். ஆக அப்பேற்பட்ட அந்த அற்புதமான திருநாளிலே தமிழர்களாகிய நம்ம எல்லாருக்குமே ரொம்ப சிறப்பான ஒரு நாள் இந்த தமிழ் புத்தாண்டிலிருந்து. அனைவருக்குமே என்ன நினைக்கிறோமோ அது மாதிரியே நல்லதே நடக்கணும், நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். அந்த வகையிலே அப்பேற்பட்ட தமிழ் தெய்வம் முருகப்பெருமானுக்காக இன்று காவல், காவல் சிறப்பாக செவன நடக்கணும். காவல் மட்டுமா, கழகம் நேத்தப்படி கழகம் இன்னைக்கு அதை விட பயங்கரமா கழகம் பண்ணிடும். நீங்க எங்க ஒரு நிலையில இல்லையா அப்புறம் பயங்கரமாங்கிறீங்க? அதனாலே சீக்கிரமாக சென்று காவல் புரிய வேண்டும். ஆகையினாலே காவல் சிறப்பாக அமைவதற்காக தெய்வங்களை எல்லாம் வழிபாடு செய்வோம், நல்லதே நடக்கட்டும். அன்னதான பிரபுவே சரணமைகப்பா, ஆரியங்கா உரைகணே சரணமைகப்பா. அன்னதான பிரபுவே சரணமைகப்பா, ஆரியங்கா உரைகணே சரணமைகப்பா. முன்னடிக்கு பணிந்து நின்றோம் சரணம் புனைகப்பா, முன்னடிக்கு பணிந்து நின்றோம் சரணம் புனைகப்பா.
ஐயப்பா. அம்மா கண்டத்திலே மணியை கட்டி கொண்டு மணிகண்ட பிரபுவாக சபரிமலையிலே அருள் பாலிச்சுட்டு இருக்கார் எம்பெருமான். ஐயப்பன் பூதநாதனாக, அவருக்கு பூதநாதன் பேரு, விநாயக பெருமானுக்கு கணநாதன் பேரு, ஆனால் சுவாமிக்கு நாதனாக, சுவாமிநாதனாக விளங்கும் ஒரே இறைவன் முருகப்பெருமான். என்னதான் சொன்னார்கள், காசிக்கு மிஞ்சிய சேத்திரமில்லை, காயத்ரி மந்திரத்திற்கு மிஞ்சிய மந்திரமில்லை, கங்கைக்கு மிஞ்சிய தீர்த்தமில்லை, ஏகாதசிக்கு மிஞ்சிய விரதமில்லை, சுக்குக்கு மிஞ்சிய வைத்தியமில்லை, சுப்பிரமணிய கடவுளுக்கு மிஞ்சிய தெய்வம் உலகில் இல்லவே இல்லை அப்படின்னாங்க. அதனால உருவாய் அருவாய் உலகாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே அப்படின்னு அருணகிரிநாதர் வேண்டிக்கிட்டு அப்பேற்பட்ட குருவடிவாக விளங்கும் முருகப்பெருமானுக்கு தான் இன்று காவல். அது என்ன முருகனுடைய பெருமையே பேசிக்கிட்டே இருக்கேன்னு நினைக்கிறீங்களா? நான் வந்திருக்கிறதே அவருக்காக தான். தமிழர்களால் தமிழகத்துக்குள்ள மட்டும் வணங்கக்கூடிய ஒரு தனிப்பெரும் இறைவன்னா முருகன் தானே. முருகப்பெருமானுடைய ஆறுபடை வீடுகளுமே அமைந்திருக்கக்கூடிய இடம் மாநிலம் அப்படின்னா தமிழ்நாடு தான். அதை தவிர வெளிநாட்டில் கோயில் உண்டு அப்படின்னா மலேசியாவில் பத்துமலை முருகன் கோவில் உண்டு. ஆனால் ஆறுபடை வீடுமே தமிழ்நாட்டுக்குள்ளதாக அமைஞ்சிருக்கு. ஒவ்வொரு படை வீட்டுக்கும் ஒவ்வொரு தனி சிறப்பு, அதுவும் பழனி அப்படின்னு எடுத்துக்கிட்டால் அதிகப்படியான சிறப்பு. அதில் நவகிரகங்களிலே செவ்வாய் கிரகத்தினுடைய நேரடி அருளும் ஆதிக்கமும் விளங்கக்கூடிய ஒரு ஸ்தலம் அப்படின்னா பழனி தான். இங்கே இருக்கக்கூடியவங்களும் பழனி போகாதவங்களும் இருக்க முடியாது. பாத யாத்திரை பக்தர்கள் அதிகமாக செல்லக்கூடிய ஒரு ஸ்தலம் அப்படின்னா பழனி தான். பழனி அப்படின்னோட நமக்கு எல்லாத்துக்கும் என்ன ஞாபகத்துக்கு வரும் அப்படின்னு நினச்சேன், பஞ்சாமிரதம். பஞ்சாமிரதமா? பழனினா பஞ்சாமிரதம் தான் சாப்பிட்றதுல. ஆனால் இங்கேருந்து பழனி அப்படின்னோன்னா ரொம்ப பிரசித்தி என்ன அப்படின்னா முருகப்பெருமானுடைய ஆண்டி கோளம். இங்கேருந்து போய் பாத யாத்திரையாக நடந்து ஆண்டியாக முருகனை பார்க்கறது யாருமே விரும்ப மாட்டாங்க. ஏன்னா ஆண்டியாக பார்த்தா நம்மளாம் ஆண்டியாக போயிடுவோம் அப்படின்னு ஒரு ஐதீகம். அப்போ ராஜ அலங்காரத்தில் பார்த்தா நம்மளை ராஜனாக தானே போகணும், இல்லையே அப்படியெல்லாம் இது நடக்கலையே. அவர் ஆண்டிதான், ஆனால் ஆண்டியாக இருந்தாலும் பக்தர்கள் வேண்டக்கூடிய வரத்தை வாரி வழங்கும் வள்ளலாக விளங்குகிற அந்த ஊருக்கே திரு ஆவீனம் குடின்னு தான் பேர். திரு என்றால் மகாலட்சுமின்னு அர்த்தம். மகாலட்சுமி தேவியாருக்கு இழந்த செல்வத்தை மீட்டு கொடுத்த இறைவன் யாருன்னா முருகப்பெருமாள். அப்ப லட்சுமிக்கே செல்வத்தை வாரி வழங்கியிருக்காருன்னு நமக்கெல்லாம் எவ்வளவு வாரி வழங்குவார். ராஜ அலங்காரத்திற்கு காட்சி கொடுக்கும் முருகப்பெருமான் கோவண துணி உடுத்தி ஆண்டியாக காட்சி கொடுப்பதற்கு என்ன காரணம் அப்படின்னா, எப்பேற்பட்ட ராஜனாக இருந்தாலும் எப்பேற்பட்ட ராஜ வாழ்க்கை வாழ்ந்தாலும் இறந்து போகும் பொழுது ஒட்டு கோவணத்துணி கூட கூட வராது அப்படின்ற தத்துவத்தை ஒவ்வொரு தனி மனிதனும் உணர்ந்து வாழ வேண்டும் என்பதற்காக தான். அப்படி உணர்ந்து வாழ வேண்டும் அப்படின்றதுனால தான் ஞான வடிவாக விளங்குகிறார் முருகன். அவருக்கு தான் காவல். அங்கே ஆண்டி கோளம் திருச்செந்தூரில் பார்த்தீங்கன்னா பூஜாமூர்த்தியாக இருக்கார். ஒவ்வொரு படை வீட்டில் ஒவ்வொரு சிறப்பு. திருப்பரங்குன்றத்திலே திருமண கோலத்தில் இருக்கார். திருப்பரங்குன்றத்தில் திருமண கோலத்தில் இருக்கிறது மட்டும்தான் பிடிக்கல, என்ன ஏற்கனவே ஒரு பெண்ணோட கல்யாணம் இருக்கு பாருங்க. அதனால ஏன்னா அவரை நான் காதல் செய்கிறேன். நீங்கள்லாம் காதலிச்சிருக்கீங்களா? காதலும் காதல் பண்ணாதவன் மனுஷனா? இல்லை தெய்வத்தையே பாருங்க, காதலாகி கசிந்து. தொழில் மேலே ஒரு காதல் இருக்க வேண்டும். எது மேலே இருக்கோ இல்லையோ அது மேலே இருக்கும். தொழில் மேலே காதல் இருந்தால் நல்லா இருக்கும். மணி மேலே காதல் வைக்கலாம். இது இருந்தால் முதல்ல நாட்டுப்பற்று, அதன் பிறகு இனப்பற்று, அதன் பிறகு மொழிப்பற்றுனாங்க. நாட்டுப்பற்று நம்மளுடைய வாழக்கூடிய நாட்டின் மேலே பற்று. பாருங்க நம்ம எல்லாம் வெளித்திருந்து இங்கே நம்ம எல்லாம் மூடி நல்லபடியாக தூங்கணும் கண்ணை மூடி அப்படின்னா அங்கே வெளியில எல்லையில வெளித்திருந்து மனிதர்கள் நம்மளுடைய இராணுவ வீரர்கள்லாம் காவல் பார்க்கணும். இல்லாட்டி நம்மளால தூங்க முடியுமா இங்கே நிம்மதியாக? தமிழ்நாட்டுக்குள்ள நம்ம நிம்மதியாக இருக்கணும் அப்படின்னா தமிழகத்தினுடைய காவல்துறை அதிகாரிகள்லாம் வெளிச்சிருந்து நம்மளை காவல் பார்க்கணும். அப்போ எல்லா வகையிலுமே எல்லாருமே நம்மளை காவல் காத்துட்டு தான் இருக்காங்க. கண்ணை எப்படி இமை காக்குதோ அது மாதிரி. ஆமாம், அப்போ முதல்ல நாட்டுப்பற்று, அதன் பிறகு இனப்பற்று, தமிழர்கள் அப்படின்ற இனப்பற்று, அதன் பிறகு மொழிப்பற்று. யாமறிந்த மொழிகளிலே தமிழை போல் இனிதாவது எங்கும் காணும் அப்படின்னார் பைந்தமிழ் தேர்ப்பாகன் பாரதி. அந்த அளவுக்கு தமிழுக்கு முக்கியத்துவம் உண்டு. அப்பேற்பட்ட தமிழுக்கு இறைவனாக விளங்க முருகப்பெருமானுக்கு அதை காட்டில் அதிகப்படியாக முக்கியத்துவம் உண்டு. ஆகையினாலே சீக்கிரமாக செல்ல வேண்டும் என்ற காரணத்தினாலே நவராத்திரி சுவராத்திரி நவராத்திரி சுவராத்திரி அழிமகடும் களிமகடும் கொடுவிருக்கும் ராத்திரி மலைமகளும் சீண்டு நம்மை மகிழ வைக்கும் ராத்திரி நவராத்திரி சுவராத்திரி நவராத்திரி சுவராத்திரி தூக்கம் இல்லை அம்பாளுக்கு ஒன்பது நாட்கள் நவராத்திரி. அதனாலதான் சக்தியின் மூலமாக ஆறு முகங்களும் ஒரு முகமாக இணைக்கப்பட்டதால் எம்பெருமான் முருகனுக்கு சண்முகன் அப்படின்ற திருநாமம் வந்தது. ஆமா, பல்வேறு பெயர்கள் உண்டு. அந்த பெயர்கள் எல்லாம் என்னுடைய தோழியிடம் சொல்லி சீக்கிரமாக முருகப்பெருமான் என்னை ஆட்கொண்டு அழைத்து செல்லும் காலத்தை எண்ணி எதிர்பார்த்து காத்துக்கிட்டே இருக்கேன். அதனால